பிரதமாங்கம் முடித்தாச்சு பிரதமாங்கத்தில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சாணக்கியன் சந்திரகுப்தன் மெயின் கேரக்டர்ஸ் கிரவன் நந்தனுடைய அமாத்திய நந்தன் நந்தனுடைய அமாத்தியன் நந்தனை சாணக்கியன் தன்னுடைய ஒரு புத்தி சாத்துரியத்தினால கொண்டுட்டான் பர்வத்தகன் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவும் விஷகன்யாவை ஏவி சந்திரகுப்தனுக்கு அனுப்பப்பட்ட விஷகன்யாவை சாணக்கியன் வந்து அவன் குறித்து திருப்பி விட்டுட்டான் இதுக்கப்புறம் இதில் வந்து சாணக்கியனுடைய சரண்களை நம்ம பார்த்தோம் க்ஷபணக்கன் க்ஷபணக்கனான அந்த இவன் அதாவது நிபுணக்கன்னு ஒருத்தன் ஜீவசித்தின்னு ஒருத்தேன் சித்தார்த்தகன் ஓத்தேன் இவன் மூணு பேருமே சாணக்கியனோட ஆள்கள் தான் ஃபஸ்ட்டு வந்த சரண் வந்து நிபுணக்கன் அதுக்கப்புறம் அந்த க்ஷபணக்கனான அந்த அந்த ஜீவசித்திங்கிறது யாருன்னா இந்த இவனுடைய ஃப்ரெண்டான இந்து சர்மா அவனை நாட்டை விட்டு ஓட வச்சுட்டான் சித்தார்த்தகனையும் சக்கட்டதாசனை வந்து காப்பாற்றி நீ கொண்டு போய் ராட்சசன் கிட்ட விட்டுட்டு ராட்சசனோடைய விஸ்வாச பாத்திரத்துக்கு நீ ஆளாகிடுவே அதனால் சித்தார்த்தக்கனையும் நாட்டை விட்டு துரத்திட்டான் இவ எல்லாருமே இவனுடைய ஸ்பைஸ் தான் ஷாருங்கரவன்ட்டும் இவனுடைய ஸ்டூடெண்ட்டை பார்த்தோம் சந்தனதாசன் சகடதாசன் ரெண்டு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ராக்சஸா அவாலையும் பார்த்தோம் அதில் சந்தனதாசனை அரெஸ்ட் பண்ண போகிறான் சகடதாசன் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கான் அவனை வச்சு தான் அந்த லெட்டரை வந்து எழுத வச்சான் இந்த இந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து ஆக்ட் ஒனில் பார்த்தோம் சரியா இருக்கா இப்போது ரெண்டாவது ஆக்ட் படி ஆரம்பத்தில் சர்பம் அது மாதிரி துண்டும் முகம் அந்த சர்ப்ப முகம் அதை வச்சுண்டு யாருக்கு வந்து ஒரு ஜீவனமோ அந்த மாதிரி அதாவது இது பாம்ப பாம்பாட்டி அந்த மாதிரி அதை வச்சுட்டு யாருக்கு ஜீவனமோ அவனுக்கு அவன் பேர் தான் அகி துண்டிக்காக சரியா இது வந்து இவன் யாரு அப்படின்னா விராதகுப்தன்னுட்டு ராட்சசனுடைய சரண் இவன் சர்ப்பத்தை வச்சுட்டு பிழைக்கிற ஒரு பாம்பாட்டியா ஒரு வேஷத்தை போட்டுண்டு இந்த இவன் வந்து இப்போது உள்ளே வந்திருக்கான் சரியா அவன் என்ன சொல்கிறான் ஜானந்தி தந்திரயுக்திம் யதாஸ்திதம் மண்டலம் அபிலிக்கந்தி ஏன் மந்திர ரக்ஷண பராஹா சர்ப்ப நராதிப உபச்ச நராதிபௌ நராதிபக உபச்சரந்தின்னு இருக்குது சிலதில் வந்து சர்ப்ப நராதிப் உபச்சரந்தின்னு இருக்குது இன்னொரு புக்கில் இங்கே வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா இது வந்து சர்பத்துக்கும் போகும் ராஜாக்கும் போகும் எப்படி அப்படின்னா ஏ புருஷாக எந்த புருஷர்கள் தந்திர யுக்தி யதாஸ்திதம் ஜானந்தி யார் வந்து அந்த தந்திர விஷயமான தந்திர விஷயங்கிறது பாம்பை பொறுத்தவரையில் பார்த்தேன்னா ஔஷதி உபாயம் பாம்பு ஒத்த வந்து எவ மொத்தம் வந்து பாம்பை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த தந்திரயுக்திங்கிறது தெரிஞ்சுருக்கணும் தந்திரயுக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்டிடோடு மாதிரி இப்போ பாம்பு கடிச்சுடுத்துனா அதுக்கு வந்து அதை அது அந்த விஷத்துலேருந்து வெளில வர வர்றதுக்கு யாருக்கு வந்து அந்த யுக்தி இருக்கோ அவன் அவனால் தான் வந்து இந்த சர்ப்பத்தை உபசரந்தி அந்த தே புருஷாக ஏவ ஏ புருஷாக தந்திரயுக்தி ஜானந்தி தே ஏவ சர்ப்பம் உபசரந்தி அந்த சர்ப்பத்தை வந்து அவளால் தான் வந்து கட்டுப்படுத்த முடியும் அவரை ஹேண்டில் பண்ண முடியும் இதுவே வந்து ராஜா பட்சத்தில் பார்த்தேன்னா தந்திர யுக்திங்கிறது அவனுடைய பிளான் ஆர் பாலிசி அட்மினிஸ்ட்ரேட் நாட்டை வந்து ராஜ்யத்தை வந்து பரிபாலனம் பண்ணுறதுக்கு எவனுக்கு வந்து விஷயம் தெரியுமோ அவன் அவனால் தான் வந்து அந்த ராஜா கிட்ட வந்து உபச்சாரம் பண்ண முடியும் நெக்ஸ்ட் மண்டலம் அபிலிக்கந்தி அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது மண்டலம் அபிலிக்கந்திங்கிறது என்னன்னா அந்த அந்த சர்ப்பம் வந்து அங்கேருந்து போகக்கூடாது அதை வந்து ஒரு ஒரு மண்டலாக்காரமாக ஒரு இடத்துல அடக்கி வைக்கணும் அது அது வந்து யாருக்கு தெரியறதோ அது அவன்தான் வந்து சர்ப்பத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அதே மாதிரி எவன் ஒருத்த ஒருத்தனால வந்து இந்த எதிரிகளை வந்து ஒரு மண்டலாகாரமாக அவளை வந்து ஒரு இடத்துல கட்டுப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற இருக்கிற ராஜாக்கள் தான் வந்து சர்வைவாக முடியும் இன்னொன்று மந்திர ரக்ஷண பராகா அப்படிங்கிற இடத்துல சர்ப்பத்துக்கு பார்த்தேன்னா அவளுக்கு வந்து அந்த கருட மந்திரமோ அந்த அந்த மந்திரங்களை வந்து பிரயோகிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கணும் அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுருக்கணும் அது அப்படிப்பட்டவாளால் தான் அந்த சர்ப்பத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நாட்டினுடைய ராஜா பட்சத்தில் பார்த்தேன்னா ராஜ்யம் ராஜா பட்சத்தில் பார்த்தேன்னா மந்திர ரஷண பராஹா அப்படின்னா அந்த வந்து நாட்டினுடைய அந்த ரகசியம் இருக்கு பாரு அதை மந்திரங்கிறது இந்த இடத்துல ரகசியம் அதை அதை காப்பாற்றத்தில் காப்பாற்றுறதுல யார் வந்து இன்வால்வாக இருக்காளோ அவா அவதான் வந்து சர்ப்ப உபச்சரந்தி உபசரந்தி அவாதான் வந்து இந்த பாம்புக்கிட்டையும் சரி ஒரு ராஜா எவன் வந்து ஒரு பாம்பு மாதிரி இருக்கிற ராஜா அவனை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் அவளுக்கு தான் சாமர்த்தியம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சவா தான் தந்திரயுக்தி மண்டலம் அபிலக்கு லேகனம் மந்திர பரம் இப்படி இருக்கிற புருஷாக தான் வந்து சர்ப்பத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு ராஜாவையும் ஹேண்டில் பண்ண முடியும் புரியுதா ஏதா இருக்கா இங்கே வந்து அலங்காரம் பார்த்தீங்கன்னா துல்லிய யோகிதான்னு போட்டிருக்கார் வர்ணியானாம் அவர்ஞானாம் தர்மைக்கியம் இங்கே வந்து வரண்யம் வந்து ராஜா ராஜா ஐ மீன் எந்த புருஷனும் அவன் அந்த ராஜா சம்பந்தமானது அவரணியம் வந்து சர்ப்பத்தை கொண்டு வரா ஸோ வந்து ரெண்டுத்துக்கும் சமானமாக தர்மங்களை சொல்லிகிட்டே வர்றதுனால இங்கே வந்து யோகிதா சரியா இருக்கா இங்க வந்து ராட்சசகிருத்த உபாய விறத்தாந்த கதனாய பிராப்தி ஆஷா பதாக சம்பந்த ரூபா கர்ப்பசந்தி த்வித்தியன அங்கேன ஆரம்பியதே இங்கே வந்து கர்ப்பசந்திங்கிறதே உங்களுக்கு என்னது பதா பிராப்ஷா அனுகுணியேகே அங்க அங்கங்கள் சரியா பிராப் ஆஷா மற்றும் பத்தா பிராப் ஆஷாங்கிறது என்னது பலன் வந்து கிடைக்குமா இல்லையான நிச்சயராஹித்யம் ஆமாம் 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 பிராப் ஆஷாங்கிறது உபாயபாப்ஷா காரியசம்பவ பதங்கிறது பிரதிபாத் கதா அங்கம் சார் பத்தி பதாக்கா கதாவீ கதாவியாபினி இல்லையா பதாக்கா கதாவீ ஸோ அதுதான் அதனுடைய லக்ஷணம் ஸோ இங்க வந்து ராட்சசத்த உபாய விர்தாந்த கதனாய பிராப்தியாஷா பதாக்க சம்பந்த ரூபயோ இங்க வந்து கர்ப்பசந்தி ஆனது ஆரம்பிக்கிறது கர்ப்பசந்திங்கிறது கர்ப்பஸ்து கர்பஸ்து திருஷ்டநஷ்டீஜய அன்வேஷனம் முகூ என்ன என்ன நாட்டகத்தினுடைய பீஜமோ அது வந்து நஷ்டமாகி திருப்பியும் அந்த பீஜத்தை வந்து தேடுறது இது லட்சணாத் பூர்வாங்க திருஷ்ட அற ராட்சசகிதுண்டிகசம்வாதைய வியபின்னிய கதையா பதாக்காக்கியா சாணக்கிய பதக்காக்கிய நஷ்ட அதிருஷ்டநீதிபத்தீஜஸ் அகிரே முகு அன்வேஷனா புரியுறதா முதல் அங்கத்தில் பார்க்கப்பட்ட பார்க்கப்பட்ட விஷயம் திருஷ்டசிய அத்த இங்க ராட்சசன் அகிதுண்டிகன் இந்த விராதகுப்தன் இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு சம்வாதம் கான்வர்சேஷன் வரப்போகுது சரியா அது வந்து பதாகா வியா வியாபினி அந்தது அந்த பதாகாங்கிறதே அந்த லாங்கு கான்வர்சேஷன் ஒன்று கதையா பதாக்கியாக்கியா நஷ்டசிய அதிருஷ்ட சாணக்கி ரீதி ரூபஸ்ய பீஜஸ்ய அக்ரே முகு அன்வேஷனாது மறைக்க விடப்பட்ட அந்த சாணக்கியனைய பிளான் என்ன அப்படிங்கிறத ஃபர்தராக அந்த பீஜத்தை ஃபர்தராக பார்க்க மேல பதாக்கா பிராப்தியாச அணுகுணேன கர்ப்பசந்தேகே அங்காணி பதாக்கா பிராப்தியாசம் இதா ரெண்டுத்தையும் வச்சுட்டு தான் கர்ப்பசந்தி இல்லையா அவைகளுடைய அங்கங்கள் என்ன அப்படின்னா அவுதாகரணம் மார்க ரூப ரூப உதாரணே கிரம சங்கிரக அனுமானம் சோட்டக அதிபலே அதிபலே ததா உத்வேக சம்பிரம ஆக்ஷேப ராதாணி கிரமாத் சரியா ஓகேவா அங்கானி கிரமாத்து தற்ப அகிதுண்டிக்க ஃபஸ்ட்டு வந்து கர்ப்பசந்தியோட ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அபூதாகரணம்ங்கிறது அபூதாஹரணம்ங்கிறது உனக்கு என்ன பிரஸ்துத உபயோகி சத்மாச்சரணம் அபூதாகரணம் இருக்கிற அந்த இங்க வந்து தற்பித்துண்டிக சத்மதாரிண விராதகுப்த சர்வம் பிராகிருத்த வச்சனம் ஓகே ஸோ இங்க வந்து பிரஸ்துத உபயோகி உபயோகி சத்ம ஆச்சரணம் அபூதாகரணம் பிரஸ்துதத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டரானது ஒரு ஆச்சாதனம் ஒரு ஒரு சத்ம வேஷதாரி மாதிரி ஒரு ஒரு வியாஜம் ஒரு மறைப்பு அதோட வந்தால் அதுக்கு வந்து அபூதாகரணங்கிறது பேர் இங்கே வந்து விராதகுப்தனானவன் ராட்சசனுடைய சரண் அவன் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு இந்த சத்மேன அதாவது இந்த வியாஜேன அகிதுண்டிக்க வியாஜேன இங்கே வந்து வந்திருக்கான் சரியா இருக்கா பிரஸ்துதன் உபயோகே சத்மாச்சரணாத்து குசுமபுரத்துல நடக்கிற விஷயத்தை வந்து ராட்சசனுக்கு சொல்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சத்மம் இந்த மாதிரி ஒரு ஆச்சாதனம் இந்த மாதிரி ஒரு இந்த கைஸ் ஆஃப் சர்ப்ப வச்சு ஜீவனம் பண்ணுறவனா இந்த விராதகுப்தனானவன் இங்க வந்திருக்கான் சரியா சரி மேலப்படி ஆகாஷி

வந்து வேஷதாரி ஒரு அகிதுண்டிக்கனாக வந்திருக்கிறதுனால இஸ் நாட் சப்போஸ் டு ஸ்பீக் சான்ஸ்கிரிட் அதனால் இங்கே ப்ராக்கிருதத்தில் அவனோட டயலாக்ஸாக கொடுத்துருக்கு பின்னாடி வந்து அவன் ஸ்வகத்தம்னு பேசுவான் அங்கே வந்து அவன் சம்ஸ்கிருதத்தில் தான் பேசுவான் சரியா ஸோ ஆகாஷே ஆகாஷ பாஷி தான் இப்போ ஆகாஷத்தில் அதாவது யாரோ கேள்வி கேட்குற மாதிரி தானே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் கிம் துவம் பனசி ககத்வம் ஓ என்ன சொல்றீங்க நீங்கள் நீ யாருன்னு என்னை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறான் அகம் கலு அகிதுண்டிக ஜீர்ணவிஷக நாம எனக்கு வந்து என் பேர் வந்து ஜீர்ணவிஷன் நான் வந்து பாம்பை வச்சுட்டுருக்கவேன் கிம் பனசி அஹமப்பி அஹினா கேலித்தும் இச்சாமி என்ன என்ன சொல்கிறீங்கோ நீயோ நீங்களும் வந்து இந்த பாம்பை வச்சுன்னு விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறான் மேலபடி அது கதராம் புனியோ விரத்தி உபஜீவதி அத கதராம் புனர் ஆர்யः விருத்திம் உபஜீவதி ஸோ உங்களுடைய அப்படின்னா சரி உங்களுக்கு வந்து பாம்போட விளையாட்ணுன்னா உங்களுடைய ஜீவனம் எதனால் அப்படின்னு கேட்குறான் ராஜ கிம்படசி ராஜகுல சேவகோஸ்னி நான் கேலத்தி ஏவ ஆர்ய அஹினா ஓகே நானும் கேளுத்தியவ ஆர்யா அகினா ஆர்யா அஹினா அதாவது ராஜகுல சேவகரா சேவகர் அப்படின்னு அந்த ஆள் ஆகாஷத்துல ரிப்ளை வருது யாரோ ஒருத்தர் கான்வர்சேஷன் அவனே கொஷின் கேள்வி பதிலாக சொல்லின்னு வரான் சார் ராஜகுல சேவகனா நீங்க அப்பனா நீங்க வந்து டெபினட்டா வந்து பாம்போட விளையாடலாம் அப்படிங்கறது ஒரு ஒரு சங்கேதம் என்னன்னா ராஜாவுக்கே நீ சேவை பண்ணிட்ட அப்படின்னா ராஜாவையே நீ வந்து ஹேண்டில் பண்ற அப்படின்னா இந்த பாம்பை ஹேண்டில் பண்றது உனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு அர்த்தம் புரியுது மேலே அமந்திரௌஷதி குசலோ வியால கிராகி மத்த மதங்கஜாரோஹி லப்தாதிகாரோ ராஜசேவகே திரையாபி அவசியம் விநாசம் அனுபவம் ஸோ வந்து என்ன கதம் இவ கதம் இத்தி ஸோ வந்து எப்படின்னு கேட்குறியா நீ வந்து எப்படின்னு கேட்குறியா இது அமந்திர ஔஷதி குஷலகா வியாழ கிராகி அதாவது எவனுக்கு வந்து மந்திரத்தை மந்திரம் அதாவது அந்த கருட மந்திரம்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஔஷதி குஷலக ஆன்டிடோடு அது அதில் எக்ஸ்பர்ட்டாக இல்லாதவன் வியாழ கிராகி யவ வந்து பாம்பை வந்து கையாளு அக்ரஹீத மத்த கஜ அவரோகி எவன் மொத்த வந்து பிரமத்த மதங்க மதங்கஜ ஆரோகி எவன் மொத்த வந்து நல்ல பிரமத்தமான ஒரு மதங்கஜம் யானைய வந்து ஆரோகம் பண்றான் அவனுக்கு என்ன அக்ரஹீத அங்குஷக அவனுக்கு வந்து அந்த அதை ஹேண்டில் பண்ண தெரியாது அங்குஷம் ஸோ அப்படி இருக்கிறவன் எவன் ஒருத்தன் மற்ற கஜத்தை மேலே ஏறுறானோ அதே மாதிரி லப்தாதிகார ஜிதகாஷி ராஜசேக சேவக இரய அவசியம் விநாசம் அனுபவந்தி அதே மாதிரி எவன் ஒருவனுக்கு லப்த அதிகார அவனுக்கு வந்து அதிகாரம் இருக்கு ராஜசேவகனா இருக்கான் ஜிதகாஷி அப்படின்னா ஒரு உத்தத்த ஸ்வபாவாக ஒன் உஸ் ப்ரௌட் ஆஃப் இஸ் சக்ஸஸ் அந்த மாதிரி இருக்கிறவன் சரியா இந்த மூணு பேருமே எவன் ஒத்தனுக்கு வந்து பாம்பை இருக்கான் ஆனால் வந்து அவனுக்கு மந்த்ர விஷயம் தெரியாது ஔஷதி விஷயம் தெரியாது மத்த கஜத்து மேல ஆரோகம் பண்றான் ஆனா அவனுக்கு வந்து அங்குஷத்தை பிடிக்க வராது ஹேண்டில் பண்ண வராது அதுக்கப்புறம் லப்த அதிகாரகா எவனுக்கு வந்து அதிகாரம் இருக்கு ராஜசேவகனா இருக்கான் ஜிதகாஷியாவும் இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு 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 உத்தத சுபாவமும் இருக்கு இப்படி இருக்கிற மூணு பேருக்கும் உலகத்துல வந்து நாசம்தான் மூணுமே வந்து தப்பா ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அவுட்டு புரியுறதா இங்க வந்து ஜித காஷின்னு சொல்கிறது யாருக்குன்னா எனக்கு ஒரு உத்தத்த சுபாவம் ஒன் ஹூ இஸ் ப்ரௌட் ஆஃப் இஸ் சக்ஸஸ் ஏன்னா இவன் வந்து ஹீ இஸ் அ பர்சன் பிலாங் டு ராட்சஸா புரியுறதா ஸோ அதனால் இங்கே வந்து இந்த பாம்பை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ மதங்கஜத்தை எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறது ச கஷ்டமோ அதே மாதிரி அதிகாரம் கிடச்ச ஒரு ராஜசேவகனானவன் அதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து உத்ததனாவும் இருந்தான் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற மூணு பேருக்குமே வந்து இதுதான் நாசம் தான் சரியா அந்த அமந்திரம் அமந்திர ஔஷதி குஷல அதுலேருந்து வினாசம் அனுபவத்தி வரைக்கும் உயர்ச்சி போட்டுக்கோங்க சரியா ஆ மேலபடி ம் கதம் திருஷ்டமாத்திர அதிக்காந்த ஏஷ் அரியம் மனசி किम् एतेषु इति जीविकायाः सम्पादकाः सर्पाः சரி ஸோ வந்து கதம் மாத்திரோ அதிஷ ய யாரோ ஒருத்தர பாக்கறான் அவ அங்க பாத்துருக்கும் போதே அவுட் ஆஃப் சைட் அந்த மாதிரி யாரோ போயிடுறா ஆர்யத்வம் புனகிம் பணசி நீ திருப்பிய என்ன கேட்குற என்ன இந்த கிம் ஏஷ் ஏதேஷு பேட்டக சமுத்கே சமுத்க சமுத்ககேஷு அப்படின்னு நீ கேட்குறியா பேட்டகம்னா பாஸ்கெட்டு சமுத்கக்ககனா பாக்ஸஸ் இவைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ என்னை கேட்குறியா ஆரிய ஜீவிகாயாக சம்பாதகாக சர்ப்பாக என் பொழப்புக்கு தேவையான சர்ப்பங்களை போட்டு வச்சுருக்கேன் இதில் ம்

நாஸ்தி என்ன சொல்ற இது வந்து ராட்சசன் அமாத்திய ராட்சசனுடைய இடம் வீடு இங்க வந்து நம்மள போன்ற வாழுக்கு பிரவேசம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறான் உம்கி கச்சத்துவாரியாக

சந்திரகுப்தம் தான் வந்து ஸ்வகத்தம் தனக்குள்ளே பேசிக்கிறான் சம்ஸ்கிருதம் ஆசிரித்திய அப்படிங்கறதான் நான் முதல்ல சொன்னேன் ஏன்னா இவன் வந்து ப்ராப்பர் இவன் ஆக்சுவலி ஒரு பாம்பாட்டி கிடையாது இவன் வந்து விராதகுப்தன் அதனால இவன் வந்து நல்ல குலத்தில் பிறந்தவன் தான் ஸோ இவன் சம்ஸ்கிருதத்துல பேசுவான் அந்த வேஷதாரிங்கிறதுனால அங்க ப்ராக்கிருதத்துல டயலாக போட்டிருந்தார் கவி இப்போ தவன் தனக்குள்ளேயே பேசிக்கிறதுனால ஆஹ் சம்ஸ்கிருதத்திலே பேசுறான் சம்ஸ்கிருதம் ஆசிரியத்தி அஹோ ஆச்சரியம் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் சாணக்கிய மதி பரிகிரிதம் சந்திரகுப்தம் அவலோக்கிய விபலமிவ ராட்சச பிரயத்தனம் அவகச்சாமி இந்த சாணக்கியனுடைய புத்தியினால் இழுக்கப்பட்ட இந்த சந்திரகுப்தனை பார்த்து பார்த்து விட்டு ராட்சச பிரயத்தனம் விபலமிவ அவகச்சாமி ராட்சசன் பண்ணுற எல்லா பிரயத்தனமும் வியர்த்தம்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ராட்சச மதி பரிகிரகிதம் மலையகேத்தும் அவலோக்கிய ராட்சசனுடைய புத்தினால் இழுக்கப்பட்ட அந்த மலையகேத்துவை பார்த்துவிட்டு சலிதமிவ அதிராஜ்யாத்து சந்திரகுப்தம் அவகச்சாமி அந்த சந்திரகுப்தன் கிட்டேந்து அவனுடைய ராஜ்யமானது புடுங்கப்படும் ஆடின்றிருக்கு ஒரு ஸ்திரதா இல்லை அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் கூத்தகா கௌட்டில்ய்ரஜு ரஜ்ஜு நிபத்த மூர்த்தி மன்யே ஸ்திராம் மௌரியன் நிருபசிய லக்ஷ்மி உபாய ஹஸ்தேரபி ராக்ஷசேன நிகழ்ச்சிய மானாமிவ ஆ அதே அந்த இந்த புரோஸில் சொன்ன வார்த்தையே அவர் வந்து திருப்பியும் ஸ்லோகமாக போட்டிருக்கார் அதாவது கௌட்டில்லிய தீரஜு நிபத்த மூர்த்தி கௌட்டில்யனுடைய தீ தீனா புத்தி புத்தியே ரஜ்ஜு கயறு அதனால இழுக்கப்பட்ட இந்த இவ தீரஜு நிபத்த மூர்த்தி மண்யே ஸ்திராம் மௌரியன் நிருபஸ்ய லக்ஷ்மி இந்த கௌட்டில்யனுடைய அவனுடைய புத்தி அதை அந்த அந்த புத்தியினால் புத்திங்கிற ஒரு கயறினால் இழுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மியானவள் மௌரியன் நிறப்பஸ்ய ஸ்திராம் இது மன்னே நான் வந்து மௌரியன் இடத்துல ஸ்திரமாக இருக்கா அப்படின்னு நான் நினச்சின்னு இருக்கேன் சரியா நிபத்த மூர்த்தியும் மௌரிய நிற்பஸ்ய லக்ஷ்மியும் ஸ்திரம் மன்னியே அப்பி ஆனால் அப் மேலே என்ன அப்படின்னா ராட்சசேன உபாயஹஸ்தை நிகிருஷ்யமானாம் இவ லக்ஷே ஆனால் ந ராட்சசனுடைய அவனுடைய உபாயங்கிற ஒரு கை அந்த உபாயங்கிற ஒரு கைகளினால் அந்த பட்ட அந்த சைடும் வந்து அந்த லக்ஷ்மியானவள் இழுக்கப்பட்டிருக்கிறாள் நிக் விக்ருஷியமானாம் இவ லக்ஷயாமி புரியுதா இவன் இவனுடைய நிபத்த நல்ல திருடமாக கட்டப்படுறான் மூர்த்தி எஸ்யாஹா தாதிருஷியும் அந்த லக்ஷ்மிமானது மௌரிய நிறப்பசிய மண்யே மௌரியன் நிறத்துல ஸ்திரமா இருக்குன்னு நான் நான் இருக்கேன் அப்போ உபாயஹஸ்தை இரப்பி ராட்சசேன நிகிருஷ்யமானா இவ லக்ஷயாமி அவன் வந்து தன்னுடைய உபாயங்கள் இவனுடைய புத்தியானது எப்படி வேலை செய்யுமோ அதுக்கு கவுண்டர் பதில் வந்து யார் அவனுடைய உபாயங்கள் கொடுக்கும் அந்த அவனுடைய உபாயங்கள் என்கிற அஸ்தங்க கைகளினால் அந்த இராட்சசனானவன் அதை இழுத்துட்ருக்கான் புரியுறதா இது அகம் லக்ஷே நான் லக்ஷயாமி நான் அவலோகையாமி ஓகேவா இங்கே வந்து தீரஜு தீரேவ ரஜுஹு உபாய ஏவ ஹஸ்தகங்கிறதுனால ரூபகம் அதனால அனுப்பிராணிதா உத்பிரேக்ஷம் உத்ல மனிதே சோ வந்து அதனால அனையோ அதனால இத்தம் இவ்வாறு அனையோ இந்த சாணக்கியன் மற்றும் ராட்சசனுடைய சுநய சூனய ஷாலினோகோ நல்ல ராஜ நீதியில இருக்கின்ற இந்த சச்சிவையோகோ இந்த மந்திரிகளனுடைய விரோதே அந்த விரோதத்தினால நந்தகுல லக்ஷ்மிஹி நந்தகுலத்தினுடைய லக்ஷ்மிஹி ராஜ்யஸ்ரீ ஒரு ஒரு சந்தேகத்திலே இருக்கு அது வந்து நந்தன்கிட்ட இருக்குமா இல்லைனா வந்து கிட்ட இருக்குமா அப்படிங்கிற அந்த ஸ்திரீ ஸ்ரீ அந்த லக்ஷ்மிங்கிறவள் நஸ்திரா சஞ்சலாவா இருக்கா புரியுறதா மேலே விருத்தி முக்கிய மகாவனே வனகஜையோ இவ அந்த அனிஷயா கஜவசையா இவ கீதையா துவவமிஹ சித்தியதே ஸ்ரீயா சோ வந்து இங்கே என்ன அப்படின்னா இந்த இந்த விருத்தையோ இந்த மகாவனே வனகஜயோகோ இவ ஒரு பெரிய வனத்தில் ரெண்டு கஜங்கள் இருக்கு ரெண்டு வனக் வைல்டு எலிஃபெண்ட்ஸ் ரெண்டு இருக்கு அவைகளை போல அவைகள் எப்படி இருக்குன்னா பிரிஷம் விருத்த யோகோ எப்பவுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று அட்டாக்கிங் ஸ்டே ஸ்டேட்டஸ்லேயே இருக்குது மந்திரி முக்கிய யோகோ அந்தரே இக அனிஷ்டயாத்து இந்த பரஸ்பரம் விருத்தமாக இருக்கின்ற இந்த வனகஜங்கள் எப்படி மந்திரி முக்கியோகோ அந்தரே அதே மாதிரி இந்த சாணக்கியன் மற்றும் இந்த ராட்சசன் இவர்களுக்குள்ள இக இந்த ராஜநீதி விஷயத்துல அனிச்சயாத்து ஒரு ஸ்திரத்துவம் இல்லாததுனால பீதையா ரொம்ப பயந்தவளான கஜவஷையா இவ ஒரு கரி ஒரு 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 கஜத்துக்கு வசமாக இருக்கின்ற அந்த ஸ்ரீயா அந்த ராஜலக்ஷ்மியானவள் ஆனவள் கதாகதைகி ஒரு தடவை சாணக்கியன் கிட்ட இருக்கா இன்னொரு தடவை ராட்சசன் கட்டி கிட்ட போற போறா இந்த மாதிரி கவன ஆகமனைகி கதாகதைகினா போயிட்டு வந்துட்டு இருக்கிற த்ருவம் கித்தியதே இவ அவளுக்கு வந்து எப்பவுமே வந்து கிளேஷங்கிறது அந்த லக்ஷ்மிக்கு இருந்துகிட்டே இருக்குது வனகஜங்கள் வந்து எப்படி வந்து ரெண்டுமே நல்ல வெரி பவர்ஃபுல் எலிஃபெண்ட்ஸ் அந்த மாதிரி காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க ரெண்டு யானைகள் மாதிரி இங்க இந்த மந்திரி முக்கிய யோகோ ரெண்டு சச்சிவர்களுக்கு நடுவில் இந்த லக்ஷ்மியானவள் ஸ்ரீயா பீத்தையா கித்தியதை அவளுக்கு வந்து ஒரு அனிச்சயாத்து கஜவஷையா இவ ஒரு ஒரு நிச்சிதம் இல்லை இந்த ராஜா கிட்ட தான் அவள் இருக்க போகிறாங்கிற ஒரு நிச்சயம் இல்லாத காரணத்தினால் லக்ஷ்மி யானவள் இங்கேயும் அங்கேயுமாக போயின்ட்டுருக்காள் பெரிய ஒரு காட்டு யானைக்கு சமானமாக அத்தியந்த ஒரு விரோதி விரோதி ஸ்வபாவம் அப்படி இருக்கின்ற இந்த ரெண்டு பிரதான சச்சிவர்கள் இவர்களுக்குள்ள ஜயம் பராஜயம் இவனுக்கு ஜெயம் வந்தால் அவனுக்கு பராஜயம் அவனுக்கு ஜெயம் வந்தால் இந்த மாதிரி ஒரு ஒரு அநிச்சயமாக இருக்குது நிச்சயமாக எதுவும் இல்லை அதனால் பயர்ந்த கஜவஷாய்வ ஒரு யானை மாதிரி ஸ்ரீயான மாதிரி இந்த லக்ஷ்மியானவள் ரொம்ப துக்கத்துக்கு உள்ளாராம் இங்கேயும் வந்து உத்ரேக்ஷா அலங்காரம் துருவம் மேல அமைக்கிரம அதனால வந்து நான் இப்ப வந்து அமாத்திய ராட்சசனை நான் வந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரப்தாஷாங்கிறது இருக்குது உபாய அபாய சங்காபியாம் அபாயசங்கம் காரிய காரியசவவா இது லக்ஷணாத் இங்கே வந்து க தீரஜு நிபத்தா இது ஒரு உபாய உபாயசங்கா இருக்குது ராட்சசனா இது அபாயசங்கா தாபியம் காரிய மௌரஸ்ரீஸை சம்பவம் கதித் கதாச்சி சம்பாவனா புரியறதா ஒரு உபாயம் என்னது அப்படின்னா உபாயசங்கா கௌட்டில்யு தீப அவனுடைய புத்திங்கிற கயரானது அந்த ராஜலக்ஷ்மியை இழுக்கிறதுங்கிற ஒரு உபாயம் அதுக்கு அபாய சங்கா என்ன அப்படின்னா இது இவனுடைய புத்தியானது இவனுடைய உபாயங்கள் இந்த ராட்சசனோடது இதனால் வந்து இங்கே வந்து பிராப்தியாஷா உபாய அபாய சங்காப்பியாம் பிராப்தியாஷா காரிய சம்பவ இங்கே வந்து விராத ராட்சஸையோகோ மகதி சம்பாதகதா பதாக்கா பதாக்காங்கிறதே வந்து ஒரு நீண்ட கான்வர்சேஷன் இல்லையா ஸோ அது வந்து இங்கே வந்து விராதனுக்கும் இந்த ராட்சசனுக்கும் ஒரு சம்பாதம் இங்கே வரப்போகுது அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து இந்த பிராப்தியாஷா மற்றும் இந்த பதாக்கா இதனால் இங்கே அனையோகோ சம்பந்தாத்து இங்கே வந்து அயம் கர்ப்ப அந்த ஃபஸ்ட் ஆக்டின்னுடைய கடைசி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் ஸ்லோகத்தில் வந்து விகாகமானம்னு பார்த்தோம் பலமதேன விகாகமானம் இந்த ஸ்வச்சந்தமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த ராட்சசன் இவனை வந்து சந்திரகுப்தனுக்கு சச்சிவனாக ஆக்கிறதுக்கு நான் இழுக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து திருப்பியும் வந்து சூச்சிக்கிறான் அதனால வந்து இங்க அங்காசியம் ஒரு ஒரு லட்சணம் இங்க அந்த சூலிகா அங்காசியம் பிரவேசகம் இருக்கா ஞாபகம்ல வருமே அவைகளுடைய அந்த அங்காசியம் இங்க தான் அங்காசியம் சொல்லணுமா அவன் வந்து அந்த இல்ல இல்ல இங்க அதை இங்க திருப்பியும் ரிப்பீட் பண்றதுனால அங்காந்த பாத்திரைகி அங்காசியம் உத்தராங்கார்த்த சூச்சனா பூர்வ அங்கத்தினுடைய எண்டில் இருக்கிற அடுத்த அங்கத்தில் இருக்கிற பாத்திரமானது சதுனா அது வந்து அங்காசியம் சரியா அது புரியாது அது அப்போ அந்த இடத்துல தானே சொல்லிருக்கேன் இல்ல இல்ல சி கடைசி ஸ்லோகம் வந்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அந்த விகாகனம்னு ஒரு இது பார்த்தோம் மதபலேன விகாகனம் இத்தி ராட்சச கிருத்தசிய விகாகனசிய அது அது வந்து கடைசியில் அந்த சாணக்கியங்கிற ஒரு கேரக்டர்னால அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து திருப்பியும் இந்த அங்கத்தில் வக்ஷியமானசிய சூச்சனாத்து அவனை அந்த மாதிரி பிடிச்சி இழுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதை வந்து அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து திருப்பியும் அதை சூச்சிக்கிறதுனால அங்காசியம்ங்கிறார் அடுத்தது வந்து அங்காவதாரணம் அங்காவதாரணம்ங்கிறது என்ன அப்படின்னா அசூச்சித அங்கா அங்க பாத்திரம் இல்லையா தூ அங்காவதாரணம் மதம் கடைசியில் வந்து போன ஆக்டில் வந்து என்னது க்ஷபணகனான அந்த சகடதாசனுடைய என்ன அது அந்த கதையை சொல்லிவிட்டு ராட்சசனை விகாகனம் மதபலேன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இங்கே வந்து ஒரு சூச்சனாவும் இல்லாமல் டகான ஒரு ஒரு கேரக்டருடைய ஆகிருக்கு ஆயிருக்கு தான் அகிதுண்டிகன் இல்லையா அதனால் இங்கே அங்கா அங்காவதாரணம் சரியா உன்னுடைய தது தது யாவது அமாத்திய ராட்சசம் பஷ்யாமிங்கிற இடத்துல இந்த அமாத்திய ராட்சசனை நான் இப்போ நான் பார்க்க போறேன் எவன் ஒரு எவன் ஒருத்தன் அந்த பூர்வாங்கத்தில் வந்து சாணக்கியனானவர் இந்த மாதிரி சொல்லி முடிச்சாரே அப்படிப்பட்ட அந்த ராட்சசனை நான் இங்கே பார்க்க போறேன் மேல மேலபடிமான வந்து ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கான் அவன் வந்து யோசியன் என்ன அப்படின்னுட்டு

அந்த குணங்கள் பராக்கிரம குணங்கள் அவைகளோடு அதாவது சுவாமி சச்சிவன் சேவகன் துர்கம் கோஷம் சம்பத் இந்த குணங்களோடு அந்த வியாபாரத்தினால் எப்படி வந்து சாந்தத்விஷாம் அதாவது அபகதாக சத்ரவகா சத்ருவுக்கள் வந்து எப்படி ரிமூவ் பண்ணப்பட்டாலோ அந்த மாதிரி தான் விபுலே நந்தானாம் குலே இந்த நந்தா நாம் குலமும் நாங்களும் அப்படிதான் த எதுவம்சாதான் ஆனா அகருணையா நியத்தியா க்ஷயம் நீத்தே நந்தகுலே விபுலே நந்தகுலே சதி க்ஷயம் பிராபித்தே சதி சரியா அந்த மாதிரி இரு நாங்களும் இந்த சத்ருக்களை வந்து அந்த விஷ்ணி குலம் மாதிரி தான் நயம் விக்கிரமம் எங்களுடைய பராக்கிரமம் குணம் எல்லாத்தால் அந்த சத்ருக்களை வந்து அழிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த நந்தகுல நந்தானாம் விபுலே கூலே இப்போ வந்து அகருணையா நியத்தியா க்ஷயம் ப்ராபித்தே நந்தகுலே இப்போ வந்து எங்களுக்கு வந்து அகருணயா நியத்தியானா துர்பாகியவசாத்து எங்களுக்கு வந்து பாக்கியவசம் எங்களுடைய ஃபார்ச்சூன் வந்து வி ஆர் அன்ஃபார்ச்சுனேட் இந்த மாதிரி வந்து கால காலவசத்தினால எங்களுடைய பாக்கிய துர்பாகிய வசத்தினால இந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு நாங்கள் வந்து தள்ளப்பட்டோம் இந்த நந்தகுலமானது அதுக்கப்புறம் சிந்தாவேஷ சமாகுலேன மனசா ராத்திரிம் த்ரிவம் ஜாகதா ஜாகிரதகை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கவலையா கவலையாலேயே நான் வந்து நான் ராத்திரியும் சரி பகலும் சரி இந்த இந்த சமாக்குலேன சிந்தாவேஷ சமாகுலேன மனசா கவலையால் கவலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற என் மனத்தினால் நான் வந்து ராத்திரி பகல் மூழ்ச்சுண்டே இருக்கேன் அது மேலே எப்படி இருக்குது அப்படின்னா சா மம சித்திரகர்ம ரச்சனா பித்திம் வினா வர்த்ததே சா ஏவ இயம் சித்திரகர்ம மம சித்திரகர்ம ரச்சனா பித்திம் வினா வர்த்ததை எப்படி வந்து ஒரு ஒரு சுவர் இல்லாமல் ஒரு சித்திரம் வரைஞ்சால் எப்படி இருக்கும் ஒரு இமேஜினேஷனில் தான் இருக்கோம் அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆதாரமே இல்லாமல் இருக்கேன் என்னை யாரை குறித்து நான் பிளான் இருக்கேன் என்னோடய பிளான் சக்ஸஸ் ஆனால் கூட நான் யாரை வந்து ராஜாவாக வைக்க போகிறேங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒரு ஆதாரமே இல்லாமல் நான் வந்து என்னோடய பிளான் வந்து போயின்ட்டுருக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சித்திரகர்ம ரச்சனா ஒரு ஒரு பித்திம் வினா வர்த்ததே என்னோட அந்த எப்படி வந்து ஒரு சித்திரம் எழுதுறதுங்கிறது ஒரு செவுத்திலையோ ஏதோ ஒரு அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் இருந்தாதான் அந்த சித்திரத்துக்கு ஒரு சோபாங்கிறது வரும் அந்த இல்லைன்னா அந்த அந்த ரச்சனாவுக்கு வந்து ஒரு ஒரு இதுவே கிடையாது தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் இட் அதனால அதே மாதிரி என்னுடைய ஸ்தித்தியானது இப்போ இருக்குங்கிறான் புரியுறதா சித்திர கரம்ப ரச்சனா பித்திம் வினா வர்த்ததே ம் இங்கே வந்து விபாவன அலங்காரம்னு போட்டிருக்கார் காரணம் வினா காரியம் வர்ஷ்ணினா இவைங்கிற இடத்துல உங்களுக்கு உப்பமா ஆவா மாதிரி ரெண்டும் இருக்கு இங்கே சரியா இருக்கா நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம் சித்திர கர்ம ரச்சனா பித்திம் வினா வர்த்ததை மாமா அது கடைசி லைன் வில் பி இஆர்சி சாயேவ இம் மாம சித்திர கர்ம ரச்சனா பித்திம் வினா வர்த்ததை அதாவது அடுத்தது என்ன அப்படின்னா இப்ப வந்து எனக்கு வந்து சித்திர கர்ம ரச்சனா பித்தி வினா வர்த்ததேன்னு நான் சொல்லியாச்சு ஸோ அந்த பித்திக்காக நான் இப்போ நான் யாரை அண்டின்னு இருக்கேன் அப்படின்னா பரதாசியம் பரதாசியம்ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா உண்முத்தனுக்கு தாசனாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய நான் வந்து மலையக்கேத்துவை இப்போ அண்டின்னு இருக்கேன் எனக்கு வேறு யாருமே கிடையாது ராஜாவாக ஆக்கிறதுக்கோ என்னோட பிளானை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன ஆனேனா கூட அதில் வந்து யாரை கொண்டு வந்து நான் நிறுத்த முடியும் அப்படின்னா அந்த மலையக்கேத்து ஒத்தனை தான் கொண்டு வந்து நிறுத்த முடியும் அதனால் எனக்கு என் மேலே வந்து பரதாசியத்துவம் அப்படிங்கிற ஒரு பழிங்கிறது என் மேலே இருக்குது இருந்துருக்கு நே அதனால நான் மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறா அப்படின்னா விஸ்மிருத பக்தினா இதான் அதாவது ஒன்று ஒன்றுத்துக்கும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு வாரணம் பண்ணிகிட்டே வரான் நான் வந்து இப்போது பரதாஸ்யம் அடைஞ்சதுனால ந என்னுடைய மனசை வந்து மனக நீத்தௌ நிபுணம் மனக நீத்தௌ தீயத்தே என்னுடைய மனசை வந்து நான் வந்து அதுல வந்து ஈடுபடுத்துறேன் அதனால எனக்கு என்ன பேர் வருது அப்படின்னா விஸ்மிருத்த பக்தினா ந இதம் நான் எதுக்கோசரம் இதை பண்ணேன் அப்படின்னு மலையக்கேத்துக்கிட்ட போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் என்ன என்னை பார்த்து என்ன சொல்றா இந்த நந்தன் செத்து போனதுக்கப்புறமே ராக்ஷன்ஸ் ராட்சசன் வந்து அவங்கிட்ட வச்சுட்டு இருந்த அந்த பக்தியை விட்டுட்டான் அதனால தான் இவன் வந்து மலையக்கேத்துக்கு ஆசிரியமாக ஆயிட்டான் அப்படின்னு எல்லோரும் லோகோக்தி இருக்குது அது கிடையாது அப்படின்னு இங்கே வாரணம் பண்ணுறான் ந இதம் விஸ்மிருத பக்தினா என்னால் அந்த பக்தியானது மறக்கப்படவில்லை நான் இன்னும் பக்தியோடு தான் இருக்கேன் அது அந்த வார்த்தை சொல்கிறதுனால அவன் வந்து எந்த தன் விழுந்த எந்த ஒரு தோஷத்தை வரணும் பண்றான்னா மலைய கேத்துவுக்கு ஆசிரியமானா இல்ல ஆஹ் நந்தன் தான் என்னோட பக்தி இன்னும் இருக்கு அப்படிங்கிறான் அடுத்தது என்ன அப்படின்னா விஷய வியாபார மூடாத்மனா ந சரி விஷய போகத்தில் ஒரு ஈடுபட்ட மனசோட அதுல மோகிச்ச ஒரு ஆத்மாவோட அதில் மோகிச்சு லயச் லயிச்சு இருக்கான் அவனுக்கு வந்து சுவாமி பக்தி இருந்தபொழுதிலும் விஷயத்தில் வந்து ஆசை இருக்குது அதனால் மலையை கேத்துவை அண்ணின் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா அதுவும் கிடையாது ந விஷய வியாபார மூடாத்மனா எனக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஆசக்தி கிடையாது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா பிராண பிரச்சுதி பீருனா ந சரி என்னுடைய பிராணன் அதுக்கு வந்து ஒரு நாசம் வரப்போகிறதுன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கா ஆ அதனால் வந்து எனக்கு வந்து சுவாமி பக்தி இல்லை அப்புறம் வந்து எனக்கு விஷயத்தில் ஈடுபாடு வந்துருதோ அப்படின்னு யாராக சொன்னால் அதுவும் கிடையாது புரியுறதா ஆ அடுத்துக்கு அதுக்கப்புறம் நமயா பிராண பிரச்சுதி பீருணா நச்சமயா நச்ச மயா ந ஆத்ம பிரதிஷ்டார்த்தினா சரி என்னை வந்து என்ன நான் வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கணும் என்ன வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து நான் வந்து இந்த இந்த என்னுடைய மனசை இந்த நீத்தௌ சாணக்கியனுடைய அந்த நீத்தியில் நான் அதை கட்டுப்படுத்தணும்னு நான் வந்து ஈடுபடுத்துகிறேனா ஈடுபட்டிருக்கேனா அதனால் இந்த பரதாசியத்ம்கு நான் போயிட்டேனா அப்படின்னா இது எதுவுமே கிடையாது இந்த இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன் அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் நான் வந்து நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்னும் வந்து நான் நந்தன் செத்து போனதுக்கப்புறமும் எனக்கு வந்து அவங்ககிட்ட பக்தியானது விடப்படவில்லை அவனுடைய அந்த அந்த விஷய வியாபாரத்தில் எனக்கு வந்து ஈடுபாடு இல்லை யாரும் என்னை கொண்டுடுவா அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை அதுக்கப்புறம் என்னையே நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அதனால் நான் வந்து ஒரு தாசியத்துவம் அடைஞ்சு இந்த சாணக்கியனுடைய நீதிக்கு அகெய்ன்ஸ்டாக என்னுடைய மனக தீயதே கொடுக்கப்பட்டதுன்னா இல்லை பட் என்னோட மனசானது எதுக்காக அந்த விஷயத்தில் ஈடுபட்டது அப்படின்னா தேவக ஸ்வர்கத சாத்ரவதவதேன ஆராதிதித்த சாத்து என்னுடைய தேவனான மலையக்கேத்து செத்துப்பேட்டான் மலையக்கேத்துன நந்தனானவன் போயிட்டான் அவன் ஸ்வர்ககத்தோப்பி அவன் ஸ்வர்க்கத்துக்கு போனா கூட அவன் அவனுடைய சத்ருக்களை நான் வதிச்சேனா பை கில்லிங் பை அட்டாக்கிங் இஸ் எனிமீஸ் ஐ ஐ எம் ஒர்ஷிப்பிங் ஹிம் தட் இஸ் த பெஸ்ட் திங் ஐ கேன் கிவ் ஹிம் புரியுறதா

நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம் மை செல்ஃப் டு அட்டாக் சாணக்கியா ஜஸ்ட் ப்ளீஸ் மை சுவாமி இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் பண்ணல புரியுிறதா இங்கே வந்து பரிசங்கியா அலங்காரம் பரிசங்கிய அலங்காரமே இது இல்லை இது இல்லைன்னு ஒன்று ஒன்று தான் வாரணம் பண்ணிகிட்டே வருது கடைசியில் இது தான் அப்படின்னு சொல்கிறது தான் பரிசங்கியா ஸோ இங்கே வந்து இட்ஸ் கிளியர் இல்லையா ம் ஆகாஷம் அவலோகையன்னு சாஸ்திரம் ஆகாஷத்தை பார்த்துட்டு கண்ணில் ஜலம் தெளும்ப பகவதி கமலாலயே பிருஷம் அகு அகுணக்ஞா அசி என்ன புருஷம் அகுண அகுணத்யா அசி குதக அப்படிங்கிறான் மேலே பார்த்துட்டு கமலாலையே லக்ஷ்மியே நீ வந்து அகுணத்தை தான் வந்து அதாவது புத்தி இல்லாமல் இருக்கியாங்கிறது ஒன்று ஒன்று வந்து யாரை அண்டி இருக்கணும்னே உனக்கு தெரியலையே யாரோட மெரிட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னே உனக்கு தெரியாமல் இருக்கியே குதக அப்படி தேவம் அபாசியநந்தம் சக்தாசி கிம்கதைய வைரிணி மௌரியபுத்திரே தாநூராஜிவந்த நாசே திரை கிம்ன நபலை பிரலயம் கதாசி நெக்ஸ்ட் க்ளஸ் பலமா